வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆடியோ ரெக்கார்ட் ஆகிட்டுருக்குன்னு நினச்சிட்டு நான் ஃபுல் வீடியோ எடுத்துட்டேன். அண்டு அதுக்கப்புறமேட்டு எடிட் பண்ணுறப்ப தான் பார்த்தேன் ஆடியோ ரெக்கார்டே ஆகல. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழப்படிக்கு பக்கத்தில் இருக்க புத்திரகோண்டம் பாளையமில் இருக்க முருகன் சிலைக்கு தான் வந்துட்டு போயிட்டுருக்கோம். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி லாங் ரைட் போகிறதா வந்துட்டு ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். அந்த லாங் ரைட் விஷயமாக தான் வந்துட்டு நம்ம பீஸ்ட் ரைடர் சுகி அண்ணாவும் யூஎஸ்கே அண்ணாவையும் வந்துட்டு மீட் பண்ண போகிறோம். ஆக்சுவலி அவங்க ஒரு ட்ரிப்பாக ஏற்காடு போயிட்டு இருக்காங்க. நம்ம ஆண்டி வேலை தானே இருக்கும். ஸோ நம்மளை அப்படியே ஆண்டி வேலை மீட் பண்ணிவிட்டு அவங்க அப்படியே ஏற்காடு கிளம்பிடுவாங்க. உங்களில் நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, நம்மளோட ஆர்சியில் பார்த்தீங்கன்னா சைடு மிரர் இருக்காது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோக்கு முன்னாடியே இன்னொரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்க வேண்டியது, பட் அந்த வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நம்ம வந்துட்டு நம்ம பைக்குக்கு ஒரு புது அப்கிரேட் கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு யாராச்சும் கெஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் போட்டிருந்தேன். அண்ட் நிறைய பேர் வந்துட்டு கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆசியோட வைசரை வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்கள் டிசைட் பண்ணியிருந்தோம். அண்ட் 2 மந்த்ஸ்க்கு முன்னாடியே வந்துட்டு நம்ம கள்ளக்குறிச்சி கேடிஎம் ஷோரூம்ல வந்து நாங்கள் சொல்லி வச்சிருந்தோம், ப்ரோ உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்கள் ஆர்டர் போடுங்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி ஆர்டரும் போட்டு நம்ம கேடிஎம் கள்ளக்குறிச்சி ஷோரூம் வந்துட்டு நமக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க. அண்ட் நாங்களும் ஆசை ஆசையாக வாங்கிட்டு ஓகே நம்ம பைக்கில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், வண்டியோட லுக்கு வேற லெவல் மாற்ற போகிறோம்னு சொல்லிட்டு செம்ம எக்ஸைட்டடாக இருந்தோம். நான் ஒரு செப்பரேட்டாக ஒரு அன்பாக்சிங் வீடியோ இன்ஸ்டாலேஷன் வீடியோன்னு போடலான்ட்டு இருந்தேன். வீடியோவும் நாங்கள் எடுத்தோம். ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவை பாருங்களேன். வீடியோவில் என் கையில் பெருசாக ஒன்று இருக்குல்ல ஃபார் மத்த அந்த வைசர், அந்த செம்ம எக்ஸைட்டடாக இருந்தோம் ரெண்டு பேருமே. அண்ட் அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்துட்டு யார் ஓப்பன் பண்ணுறதுன்னு கூட நாங்கள் அடிச்சுக்கிட்டு இருந்தோம்னா பார்த்துக்கோங்களா, அவ்வளோ எக்ஸைட்டடாக இருந்தோம். அண்ட் அதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமேட்டு அதுக்குள்ளே என்னென்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வண்டியோட வைசர் இருந்துச்சு, அதுக்கப்புறமேட்டு மேனுவல் இருந்துச்சு, வாங்கின பில் இருந்துச்சு. அண்ட் அந்த வைசரை வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு சைடில் வந்துட்டு வைசர் ஹோல்டர் ஒன்று வரும், ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல். அண்ட் அது வந்துட்டு கொடுத்துருந்தாங்க ஃபேம். இதுதான் அந்த பேக்கேஜில் இருந்துச்சு. பேக்கேஜை ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே செம்ம ஹாப்பி ஆகிட்டேன் ஃபேம். ஏன்னா நம்ம ஃபோட்டோவில் பார்க்குறதோட நேரில் பார்க்கறது உண்மையுமே வேறு லெவல் லுக்காக இருந்துச்சு. ஸோ எங்களால் எக்ஸைட்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியல. சீக்கிரமாக ஃபிக்ஸ் பண்ணி ஆர்சியில் அப்படி போட்டு இருக்கும் இப்படி போட்டு இருக்கும் அப்படி இப்படி நாங்கள் பாட்டு கற்பனை பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சூப்பர், வேறு லெவல் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், இன்னும் ஒரு 10 to 20 minutes ஆகுமான்னு சொல்லிட்டு நாங்களும் இந்த மேனுவலை பார்த்து பார்த்து ஒன்று ஒன்றா கழட்டிகிட்டு இருந்தேன் ஃபேம். கழட்டி முடிச்சுட்டு ஃபைனலாக ஃபிக்ஸ் பண்ணான்னு போகிறப்ப தான் ஃபேம் ஒரு செம்மையான ட்விஸ்ட்டு வந்துட்டு நமக்கு காத்துக்கிட்டு இருந்துச்சு. அது என்ன ட்விஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, வண்டியில் இருக்க டிஆர்எல் ரிமூவ் பண்ணிட்டு தான் வந்துட்டு அது ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஹெட்லைட் டிஆர்எல் வந்துட்டு ரெண்டுமே இருக்கிறப்பயே நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியல. அண்ட் நிறைய வண்டியில் நீங்கள் அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறத பார்த்துருப்பீங்க. அது எதுவுமே வந்துட்டு கேடிஎம்மோட ஒரிஜினல் வைசர் கிடையாது, இது எல்லாமே வந்துட்டு இங்கே லோக்கலில் கஸ்டமாக மேனுஃபேக்சர் பண்ணுறது. ஸோ இது பார்த்திங்கன்னா கேடிஎம்லேருந்தே அவங்க கொடுக்குற ரேசிங் வைசர் இது. அண்டு இது பார்த்திங்கன்னா இட்டாலியிலேருந்து இம்போர்ட் ஆகி நமக்கு வரும். ஸோ இதை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ண முடியலக்கப்புறமேட்டு இதே வைசர் எக்ஸாக்ட் இதே கேடிஎம்மோட ஒரிஜினல் ரேசிங் வைசர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லிட்டு நாங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தோம். எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆர்சியோட டிஆர்எல் கழட்டி வச்சது தான் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்ம என்ன ரைடு பற்றி எதுவுமே ரிவீல் பண்ணல. அண்டு சில விஷயங்களை வந்து நாங்கள் சீக்கிரமாகவே ரிவீல் பண்ண பார்க்குறோம். அண்ட் அது விஷயமாக தான் நம்ம அண்ணாங்களை வந்துட்டு இப்போ மீட் பண்ண நம்ம போயிட்டுருக்கோம். அண்டு எனக்கு வேறு ஒரு சரி இதுவாக இருக்குது, பிகாஸ் அவங்க கிளம்பிட்டாங்க. ஆக்சுவலி நான் வந்துட்டு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆர்சியில் வந்துட்டு நம்ம வைசர் தான் வந்துட்டு மாற்றலை. ஸோ பழைய வைசர் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிடுறோம்னு சொல்லிட்டு நான் பழைய வைசர் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் மேம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சைடு மிரர் ஃபிக்ஸ் பண்ணாங்கிறப்ப ரைட் சைடு வந்துட்டு நல்லா ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா லூஸாகவே இருந்துச்சு. நானும் வந்துட்டு போல்ட்டை மாற்றி போட்டு பார்த்துட்டேன், பட் இருந்தாலுமே வந்துட்டு லூஸாகவே தான் இருந்துச்சு. சரி லூஸாக இருக்குது, நம்ம ஆர்சியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி சைடு மிரர் கொஞ்சம் நம்ம லூஸாக இருக்குன்னு நம்ம அப்புறமே டைட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வச்சு ஓட்டிங்கன்னா அந்த ஆடி ஆடி வந்துட்டு வைசர் வந்துட்டு கிராக் விட்டு உடஞ்சிரும். ஸோ அதனால் நான் வந்துட்டு ரிஸ்க் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு ஆர்சியோட சைடு மிரர் ரெண்டுத்தையுமே வந்துட்டு நான் கழட்டி வீட்டிலே வச்சுட்டேன் ஃபேம். அதை மாற்றி ட்ரை பண்ணிவிட்டு அதை கழட்டுறதுக்கும் போடுறதுக்குமே எனக்கு டைம் சரியாக போயிடுச்சு. அதனாலே நான் லேட் ஆகிட்டேன் வேறு இன்றைக்கி. ஒரு வழியாக நான் டெஸ்டினேஷன் ரீச் பண்ணிட்டேன் மேம். அப்புறம் தான் தெரிஞ்சுது அண்ணாங்க வந்துட்டு லொக்கேஷன் மிஸ் பண்ணி தாண்டி போயிட்டாங்கன்னு. ஏன்னா முருகன் சிலை பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கும், மெயின் ரோட்லேருந்து சைடில் பார்த்தா தெரியாது, நல்லா உள்ளே கட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் வந்துட்டு டக்குன்னு
நமக்கு பார்த்தா தெரியாது அங்கே செலை இருக்குங்கிறது. ஸோ அதனால் அண்ணா வந்துட்டு மிஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு நாங்கள் அண்ணா இருக்க பிளேஸ்க்கு போயிட்டு அண்ணா கிட்ட ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் நல்லா பேசினோம். பேசிட்டு நிறையா பிளான்ஸ் ரைட் பற்றி சில பிளான்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த அண்ணாங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஏற்காடு கிளம்பிட்டாங்க. நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு ரிட்டர்ன் கிளம்பலாம் கிளம்பினோம். ஸோ இவ்வளோ தூரம் வந்துட்டோமே ஃபோட்டோ ஸ்டுடியோஸ் ஏதாச்சும் எடுத்துகிட்டு போவோம்னு சொல்லிட்டு முருகன் சிலைக்கு போன ஃபேம். செம்ம வெயில் ஃபேம். ஸோ காரில் ஏசி போட்டு கொஞ்ச நாள் உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபோட்டோ ஸ்டுடியோஸ் எடுத்துகிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு சரின்னு சொல்லிட்டு ஏசி போட்டுட்டு காரில் கொஞ்ச நேரம் உட்காந்த ஃபேம். ஒரு 2 நிமிஷம் கூட இருக்காது அதுக்குள்ளே ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தை பாருங்களேன், இதுதான் மெயின் சம்பவம். திடீர்னு கார்கிட்ட ஃபுல்லாக ஒரே க்ரௌட் ஆகிடுச்சு. என்னடா க்ரௌட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம எங்கே நிறுத்தியிருக்கோம்னா கோவிலேருந்து கொஞ்சம் தள்ளி தான் நிறுத்திருக்கோம். கோவில்கிட்ட தான் வந்துட்டு கூட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தனியாக கொஞ்சம் அவுட்டரில் நின்று ஃபோட்டோ ஸ்டுடியோஸ் எடுத்துப்போம். ஏன்னா அத்தனை பேருக்கு முன்னாடி நம்மளால் கன்வீனியண்ட்டாக ஃபோட்டோ ஸ்டுடியோஸ் எடுக்க முடியாது, குறுக்கால் யாராச்சும் வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் நம்ம அவுட்டரில் எடுப்போம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் வெளியே தான் நாங்கள் நிறுத்தியிருந்தோம். இங்கே எப்படா இவ்வளோ பேர் கூட்டமாக இருக்காங்கன்னு பார்த்தா நம்ம எம்ஏ ஃபேமு. அதுக்கப்புறமேட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு பேசிட்டு அண்ட் எல்லோரும் இங்கே கிரிக்கெட் விளாண்டுட்டு இருந்தாங்களா அண்டு நம்ம பைக்கையும் நம்ம ஹெல்மெட்டையும் வச்சு நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்க இவங்க. ஓ தேங்க்யூ. ஓகே ப்ரோ. என்ன ப்ரோ வெயிலில் சுற்றிட்டு இருக்கீங்களா? ஓ ஓகே ஓகே, எல்லாரும் அங்கே இருக்காங்க. என்ன ப்ரோ? ஆ நோ நோ, சீக்கிரமாக ரிவீல் பண்ணிடுறோம் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஐயா மிஸ் போட்டோ ஆ ஓகே ப்ரோ. அவங்க வந்து வந்திருக்காங்க. இப்படி போய் போக முடியுமா? சரி ஓகே ப்ரோ, பாய் 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 பாய். சீக்கிரமா பேசுறீங்க. ஆ ஓகே ப்ரோ, பண்ணிடலாம். வாவ், இவ்வளோ கடை போட்டிருக்காங்க. ஏகப்பட்ட கடை போட்டிருக்காங்க ஃபேம். என்ன கடை போடுவாங்க போல. அப்படிலாம் பண்ணாதீங்க, ரொம்ப ரிஸ்க்கு ப்ரோ. இந்த வீடியோலாம் நீங்கள் பார்ப்பீங்க, இப்படிலாம் போகாதீங்க. ஓகே, சேஃப் கிடையாது. சேஃபாக ஓட்டுங்க, ஹெல்மெட் போட்டுட்டு ஓட்டுங்க. பாய் ப்ரோ, பாய் பாய் பாய். ஓட்டாதீங்க ப்ளீஸ், எனக்கு பயமாக இருக்குது நீங்கள் இப்பெல்லாம் ஓட்டுறது பார்க்க. தட்ஸ் இட் ஃபேம், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு திருப்பி நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் பாய்.